மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெற்றிகரமா நம்ம நல்ல நேரம் ஷோ தொடங்கி இந்த 30வது நாள் ஒரு மாசத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் சுவாமிஜி. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது நான் முதல் 5வது நாளே பயங்கரமா ஃபீல் பண்ணேன். என்னன்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உலகத்திற்கோ அல்லது இணையதளத்திற்கோ அல்லது நமது புதியகம் நேயர்களுக்கோ, என்ன ராம்ஜி நேரத்தில் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும், அதுவும் புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் இத்தனை குறுகிய ஒரு நேரத்திலே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தது நமக்கு தான். ஏன்னா இது அதிர்ஷ்டக்காலரும் பயனுறுகிறார்கள். தாந்திரிக பரிகாரங்கள் ஒரு புதிய விஷயமாக அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு வித்தியாசமான பரிகாரங்கள், அவங்க இது வரைக்கும் கேட்டிடாத பரிகாரங்கள்லாம். தாய்மார்கள் இதனை ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க. ஃபோன் பண்ணி நிறையா நான் பேசணும், குருஜிட்ட பேசணும்னு சொல்லி நிறைய பேர் என்னால் சமாளிக்க முடியல. ஒவ்வொரு தடவை அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாபெரும் வெற்றிக்கு துணை நின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை தொடர்ந்து இன்னும் எப்படி இப்படிலாம் வடிவமைக்கணுங்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் எப்படி எது உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லாயிருக்குங்கிறத கேள்வி போயிட்டுருக்கேன். நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இன்றைய ஷோ போயிடுவோம். மகிழ்ச்சி சாமிஜி, வழக்கம் போல் நம்ம ரெண்டு செக்மெண்ட் ஷோவில் ஒரு அதிர்ஷ்டக்காலர், இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பார்க்கணும். நம்ம முதல்ல அந்த அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்த்தோம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி, சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெறும் கௌரி மட்டும்தான் கரெக்டா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கௌரி சேலத்துல. சேலத்துல, சரி சரி சரி. சேலத்தில் எந்த ஊர்? எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது மேட்டூர் டேமில் தான் வளர்ந்தேன், மேட்டூரில் தான் வளர்ந்தேன். சொல்லுங்கள் உங்கள் பிறந்த நாள், நேரம், இடம். 12/12/1992. 12/12/1982. பிறந்த நேரம்? 7:15 காலையில். 7:15 காலையில். இடம்? இடம் வந்து சேலம் தான் சாமி. சேலம். துளாராசி, சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனுசு லக்னம். லக்னத்திலேயே சுக்கரனு புதனு கேது 3 பாதகாதிபதி. 2ல செவ்வாய், 6ல மாந்தி, 11ல சந்திரனும் சனியும், 12ல குருவும் சூரியனும். புதன் திசை 2019 வந்து 2036 வரைக்கும் அதில் புதன் புக்தி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க 1 அல்லது 2 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஓவிய கலைஞர், ஒளிப்பட கலைஞர், அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு துறையை சேர்ந்த வெள்ள
ப்ரொடியூசர் மூணு பேர் கையில மாறி போச்சு. சரி சரி புரியுது. இது துலாராசிங்கிறதுனால யோகஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு, யோக குருவா இருக்காரு. நீங்க எதை பத்தியுமே பயப்படுத்தவில்ல. நாலுல சனி ஆட்சி விட்டம் இருந்திருக்கிறார், அதனால யூ டோன்ட் வரி. உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் ஆகஸ்டுக்கு பிறகு சரியா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. சரியா, ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல இருக்கு, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பரவாயில்ல, ஒரு ப்ரோக்ராம் பார்த்து தெரிஞ்சுப்பாரு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சாமிஜி? நம்ம இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தோம். இன்றைய தாந்திரிக பரிகாரம் நம்ம என்ன எதை பத்தி பார்க்கலாம்? எல்லாத்த பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு மாதத்துக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் டெய்லி அறிவு போல எல்லாத்தையும் கொட்டிடுறேன். ஸோ இந்த தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான ஒரு இது அனுபவபூர்வமான உண்மை. இது ஏன்லாம் கேட்காதீங்க, ஆனால் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இரண்டு கிராம்புகள் எடுத்துக்கோங்க. ஹனுமான் முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி அந்த இரண்டு கிராம்பையும் அந்த விளக்கில் காட்டி சுட்டி பூசுக்கணும். அப்படி சுட்டு பூசிக்கு கீழே போட்டுருங்க. போட்டுட்டு தூப தீபம் காட்டி வழிபட்டு வந்துடுங்க. சகல திருஷ்டி தோசை எல்லா விதமான நம்ம கெடுதல் நினைக்கிறவங்களுடைய கண்ணீரெல்லாம் படாமல் போயிடும். ஹனுமான் முன்னாடி இரண்டு கிராம்பை நெருப்பில் காட்டி போட்டுடணும். அப்படி தரித்திரம் எப்போ பார்த்தாலும் தரித்திரம், ஒரு நாள் கூட அக்கௌண்ட்டில் பணமே இருக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வாட் யூ நீட் டு டூ இஸ் நீங்கள் 1 ரூபா காயின் டெய்லி எடுத்துக்கோங்க. காயின் எடுத்து தலகாணி கடியில் வச்சுக்கோங்க. டெய்லி 1 ரூபா காயின் எடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த 1 ரூபாயை யாராவது வேலை செய்கிறவங்க, இப்போ ரோட்டில் வந்தீங்கன்னா ரோடு கூட்டிகிட்ருப்பாங்க, ஸ்ட்ரீட் அவங்க வாங்க மாட்டாங்க, உழைப்பாளிகள்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எப்படியாவது கொடுங்க, அது உங்கள் சாமர்த்தியம். அவ்வளோதான், யாரோ வேலை பார்க்குறவங்கள்ட்ட அண்ணா இருந்தாங்க, இப்போல்லாம் 1 ரூபா கொடுத்தா யாரும் வாங்குறது இல்லை, இருந்தாலும் 1 ரூபா கொடுத்து இதை வாங்கிக்கோங்க, உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு ராசியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுங்க. சொல்லி வேலைக்காரங்க கொடுங்க. இதை போல் டெய்லி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் உங்களை விட்டு போயிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். உங்கள் பூண்டு எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டா அடுத்த நாள் காலையில் பூண்டு கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் உங்கள் வீட்டில் பூண்டை பயன்படுத்த சமையல் ரூமில் பூண்டை தொங்க விடுறதோ அல்லது ஒரு இடமா ஒரு பையில் கட்டி இப்படி வச்சுருங்க. அது வந்து இட் ப்ரிவென்ட் கோஸ்ட். இதை தான் வேம்பையருக்கு எதிராக புனித பொருள்னு சொல்லி இங்கிலாந்தில் கருதுறான். அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்துக்கு தீய சக்தியை விரட்டும் திறன் இருக்கிறது. படிகார கல் தயவுச்சது கட்டுங்க. எல்லார் வீட்லேயும் படிகார கல் ஒரு கருப்பு கயிறில் கட்டி வாசலில் கட்டுங்க. கத்தாழை இலையோட இதெல்லாம் இருந்த வரைக்கும் நம்ம வீட்டில் எதுவும் வராமல் தான் இருந்தது. நம்ம எப்போது இதெல்லாத்தையும் விட்டுட்டு மாடர்ன் கலாச்சாரத்துக்கு போனோமோ ஒரு குதிரை பொம்மையை வாங்கி மாட்டி விட்டுறது ஹாலில், இதுக்கு பண்ணுற செலவு ஒரு படிகார கல்லுக்கு பண்ண மாட்டேங்கிறோம். படிகார கல்லுக்கு அந்த தீய சக்தியை துரத்தும் தன்மை இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது தான் முக்கியம். இன்றைய தத்துவம்னு இனிமேல் வச்சுக்கலாம் வேணாம். ஸோ ஒவ்வொரு வரைபடமும் ஒவ்வொரு உயர்ந்த வானளாவிய கட்டிடமும் ஒரு வரைபடத்திலிருந்து துவங்கியது தான். ஒவ்வொரு பேரரசனும் ஒரு நாள் ஒரு காலத்தில் அழுத குழந்தை தான். அதான் சொன்னேன், நம்ம இப்போ எப்படி இருக்கோங்கிறது முக்கியமே கிடையாது, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இயங்குகிறோமா இல்லையா தான். நீங்கள் இயங்கிட்டே இருங்க, வெற்றி அதுவே வரும். அதனால் இந்த நாள் மிக அழகான நாளாகட்டும். தன்னம்பிக்கை உங்கள் மனதில் இருக்கிற வரைக்கும் எந்த கெட்ட கிரகங்களாலும் கெட்ட நேரத்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல நேரம், என்கிட்ட பேசினாலே ஒரு நல்ல நேரம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போனாலும் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் ஜோதிடம் பார்த்துறேன். ஸ்ரீமடத்தில் 48 நாள் அபிஷேகம் டெய்லி ஹோமம் பண்ணி ஒரு யந்திரம் ஒன்று தருவோம், அதை வச்சு 48 நாள் வழிபட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும். இந்த இனம், இந்த நாடு, இந்த மொழி மிகவும் முக்கியமானது. தமிழை எந்நேரமும் நெஞ்சில் சுமந்திருங்கள். நம் தாய் தமிழே நம் பெருமை, நம் தமிழிடமே நம் பெருமை. தமிழ் வாழ்க என்று தினம் சொல்லுங்கள். ஸோ இந்த நாளை அழகாக துவங்குவோம். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.